எடப்பாடி பழனிசாமி அது சிறுபான்மை மக்கள் வாக்குக்காக தான் வந்து அதிமுக பாஜக கூட்டணி முரியுதுன்ற தான் எல்லா அதிமுகவினும் அதை தான் சொல்கிறாங்க உண்மையிலேயே சிறுபான்மையினர் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பாங்களா ஏன்னா கூட்டணியிலேருந்து விலகிட்டாங்க ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அதாவது போன முறை வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீத சிறுபான்மை மக்கள் அவர்களை புறக்கணிச்சிட்டாங்க இதுதான் உண்மை இப்போ அந்த இருந்து அவர்கள் வெளியேறி வந்திருக்க காரணத்தினால அந்த கட்சிக்கு இன்னும் வரவு சார்ந்த ஒரு வாக்குகள் ஒன்று இருக்குன்னா சிறுபான்மை வாக்குகள் அந்த வாக்குகளை அவர்கள் மீண்டும் பெற முடியும் ஆனால் தொண்ணூறு சதவீதத்துக்கும் குறையாத வாக்குகள் வந்து இந்தியா கூட்டணி தான் விழும் ஏன்னா ஏன் தொண்ணூறு சதவீத வாக்குகள் ஏன்னு சொன்னோம்னா நல்லா புரிய சட்டமன்ற தேர்தலானதான் கூடுதலாக அதிமுக சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்கு சூழல் உண்டு ஆனா நாடாளுமன்ற தேர்தலை நீ நல்லா புரிந்து கொள்ளணும் நாடு தெருவி அளவுக்கு மோடி எதிர்ப்பலை வீசிக்கிட்டு இருக்கு அதை வட இந்திய ஊடகங்கள் தான் வரைக்கிறாங்களே தவிர தென்னிந்திய ஊடகங்கள் கிழக்கிந்திய ஊடகங்கள் ஓரளவு அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறாங்க அப்போது இந்த நாடு தெருவிய அளவுக்கு ஒரு மௌனமான எதிர்ப்பலை வீசி கொண்டிருக்கிற நேரத்தில் சிறுபான்மை மக்களுக்கு மத்தியில் ஒரு அச்ச உணர்வு இருக்குது என்னென்னா சிஏவாக அமல்படுத்திட்டாங்க அப்போது அடுத்ததாக வந்து என்ஆர்சி என்பிஆர் சட்டங்கள் இருக்குது இதுதான் இந்திய முஸ்லீம்களை நேரடியாக பாதிக்கக்கூடியது மற்றவர்களையும் பாதிக்குது இந்திய முஸ்லீம்களும் அதிகமாக பாதிக்கும் அப்போது அடுத்தடுத்து அதெல்லாம் அமல்படுத்திட்டானா என்ன செய்யுங்கிற அச்ச உணர்வு ஏற்பட்டு போயிடுச்சு அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு வந்து சின்ன சின்ன முரண்பாடுகள் குறைகள் இந்தியா கூட்டணி கட்சியின் மீது இருக்கலாம் இப்ப அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் நாடும் காப்பாற்றப்படணும் நம்மளும் காப்பாற்றப்படணுங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க இது பொதுவான மனநிலை எல்லாம் மறந்துட்டாங்க ஏன்னா வாழ் உரிமை அப்ப அப்போ அவங்களுடைய மனநிலை என்ன இருக்குன்னா பாஜகவுக்கு மாற்று இந்தியா கூட்டணி மோடிக்கு மாற்று ராகுல் காந்தி அவங்க வந்து ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தாவிட்டாலும் அறிவிக்காவிட்டாலும் மக்களுடைய மனோவியல் அதுதானே அவர் தான் நடைபயணம் போறாரு நாடு முழுக்க நீங்கள் சொல்கிறேன் இதே சே சட்டத்தை எடப்பாடி பழனிசாமியும் கடுமையாக எதிர்க்கிறாரு நான் என்ன சொன்னா அன்னைக்கு அவங்க ஆதரிச்சாங்க ஒரு மாபெரும் வரலாற்று பிடியை பண்ணாங்க அவங்க ஆம் ஆத்மி சுவேசன் ஆகலாம் இன்றைக்கி அதை வந்து தவறுன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க அதை நம்ம பாராட்டுறோம் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு மாபெரும் தவிர செஞ்சிட்டாங்க இன்றைக்கி அது வந்து நான் கூட்டணி தர்மத்தினால சொல்றாங்க சொல்கிறாங்க அதை பற்றி அதிகமாக விரும்பல ஆனாலும் யதார்த்தத்தை நான் சொல்வது என்னவென்று சொன்னால் மோடிக்கு மாற்று அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி அப்போ பிரதமர் கேண்டிடெட் யார்னு வரும் பொழுது இப்போ அதிமுக யார் பிரதமர்னு சொல்ல முடியாதுல்ல இந்த சிக்கல் ஒன்று இருக்கு இல்ல இந்தியா கூட்டணியிலுமே அறிவிக்காம தானே இந்தியா கூட்டணியில் அறிவிக்காவிட்டாலும் இந்தியா கூட்டணியுடைய முகமாக அகில இந்திய ஒரு அடையாளமாக ராகுல் காந்தி இருக்கிறார் அதை யார் மறக்க முடியுமா சொல்லாவிட்டாலும் இதுதான் உண்மை இல்லை அவங்க அதை அவங்க அதை ஒத்துக்கல அவங்க யாரு அவங்க இந்தியா கூட்டணியே கூட நாங்கள் வந்து தேர்தலுக்கு அப்புறம் அதை பார்த்துக்கிறோம் சரிங்க இந்தியா கூட்டணி ஒத்துக்கலன்னு ஒரு பேச்சுக்கு வைப்போமே அப்போ அரசியல் ரீதியாக அகில இந்திய மாற்ற அணியாக இந்தியா கூட்டணி தான் இருக்குது அப்படி வந்து சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்குது அப்போ நம்ம என்ன நாடாளுமன்ற தேர்தல் அப்போ நாடாளுமன்ற தேர்தலுங்கிற அடிப்படையில் மக்கள் இந்தியா கூட்டணி தான் தேர்வு செய்வார்கள் சிறுபான்மை மக்களுடைய தொண்ணூறு சதவீதம் குறைவான மனநிலை அதுதான் இவங்க என்ன தான் பிரச்சாரம் செய்தாலும் ஒரு பத்து சதவீத வாக்குகளை அவங்க வந்து பழைய நிலையிலேருந்து கொஞ்சம் மீட்டெடுக்க முடியும் அதிகபட்சம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய கூட்டணி கட்டியிருந்தால் ஒரு பெரிய ஆலையின் ஃபார்ம் பண்ணியிருந்தா தமிழ் சார் என்ன நிலைப்பாடு எடுத்திருப்பாரு ஏன்னா கூட்டணியும் உங்கள் கன்சர்ன்ல இருக்குல்ல இப்போது ஒரு விஷயம் ஒரு விஷயம் நாங்கள் இந்த கூட்டணி தேர்தல் சீட்டு இதெல்லாம் பார்த்துலாம் முடிவு எடுக்கலை பாமக வந்து நாங்கள்லாம் வந்ததுக்கப்புறந்தான் வெளியாகிருக்கு நல்லா புரிஞ்சிக்கணும் சரியா பல கட்சி மூந்தர் முன்னேற்ற கழகம் அவங்கள்ட்ட இருந்து வெளியாயிருக்கு நான் அதுக்கு முன்பாகவே நாம் வந்து தேர்தல் நிலைப்பாடு எடுத்துட்டோம் ஒன்று அடுத்ததாக அங்கு ஒரு பெரிய கூட்டணி ஃபார்ம் ஆளுங்கிறதுலாம் அங்கே வரல அதுக்கு முன்பாகவே நாங்கள் முடிவெடுத்து வந்துட்டோம் நமக்கு வந்து இந்தியா கூட்டணி தான் சரியான தேர்வாக இருக்குங்கிற அடிப்படையில் நாங்கள் இருந்திருந்தால் அங்கே எங்களுக்கு ஒரு தொகுதி உறுதி யதார்த்தம் இது யாரும் மறுக்க முடியாது ஆனால் அந்த வாய்ப்பை விட்டுட்டு வந்தோம் திமுகிட்ட வரும்போது ஆல்மோஸ்ட் இங்கே இந்த அந்த கூட்டணியில் எல்லாத்துக்கும் தொகுதி உறுதிக்கி முடிச்சுட்டாங்க இங்கே போனாலும் தொகுதி கிடைக்காத தெரிஞ்சு தான் இங்கே வந்திருக்கும்